தமிழ் சினிமாவில் அதிகப்படியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நடிகர் சங்கத்துக்கு எப்பப்பா பில்டிங் கட்டுவீங்க அப்படின்ற பிரச்சனை தான். இவர் காசு கொடுப்பாரா அவர் காசு கொடுப்பாரா அப்படின்னு நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்துச்சு. சரி, யாருமே காசு கொடுக்க வேணாப்பா, மக்கள்கிட்டயே வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் போட்டியும் வச்சாங்க. இந்த போட்டி வச்சதுனால நடிகர் சங்க கட்டணம் கட்ட காசு வரலையா, ஏற்கனவே வச்சிருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு, நஷ்டத்தில் தான் இந்த போட்டியை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் விட்டாங்க. இதை தொடர்ந்து நடிகர் விஷால், இந்த கட்டணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணத்தையே நான் பண்ணிப்பேன், அது மட்டும் இல்ல அந்த கட்டடத்திலே என்னோட கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு உறுதிமொழியா அளிச்சாரு. இதெல்லாம் சரி, எப்பப்பா விஷால் கல்யாணம் பண்றது, எப்பப்பா பிரியாணி போடுறது அப்படின்னு நடிகர் சங்கத்துல பல கேள்விகள் எழுந்துச்சு. இந்த பிரச்சனைலாம் ஒரு வகை முடிஞ்சு விஷால் கல்யாணம் பண்றாரா இல்லையா அப்படின்லாம் தெரியல. ஆனா நடிகர் சங்க பில்டிங்க நாங்க கட்ட போறோம், அது மட்டும் இல்லாம இப்போ அந்த கட்டடத்தை கட்ட கொஞ்சம் கொஞ்சமா நாங்க காசு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கட்டுற காசுல உடனே அந்த பில்டிங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இந்த பில்டிங்க்கு நாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட பேரை தான் வைக்கவும் போறோம் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய அப்டேட்டை விட்டுருக்காங்க. சங்கத்துல காசே இல்ல, எப்படிப்பா பில்டிங் கட்டுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க பில்டிங்லாம் கட்டிடுவோம் ஆனா ஜெயலலிதா பேரை தான் வைப்போம் அப்படின்னு விஷால் சொன்னது ரொம்பவே காமெடியா இருக்கு அப்படின்னு திரையுலகினால பேசப்படுது. இதை பத்தி உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.